சற்று முன் வெளியான செய்தி தமிழகத்தின் ஒன்பது மாவட்டங்களில் திடீரென புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலாகிறது அரசு அதிரடி அறிவிப்பு ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் இந்த கட்டுப்பாடுகள் அமலாகுது அப்படின்ற பற்றி முழுமையான விவர்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுபோல் நீங்கள் இன்னும் புதிய தகவல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்களை தெரியக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழகம் முழுவதும் கொரோனாவினுடைய இரண்டாம் அலை பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் இருந்துட்டு வருது அதாவது ஊரடங்கில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்குகளில் நடைமுறை இருந்துட்டு வருது அதேபோல் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்கள்லையுமே பார்த்தோன்னா வார இறுதி நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் வந்து திறக்க தடை விதித்து அதுபோல் பக்தர்கள் வருவதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டிருக்காங்க இதேபோல் ம பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக வார இறுதி நாட்கள் அதாவது சனி ஞாயிறுகளில் ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் கடுமையான முழு ஊரடங்கு அப்புறம் வந்துட்டு க கடைகள் திறப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் அதாவது உணவகங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு மூடிடணும் அதுபோல் பார்சல் சேவை மட்டும்தான் வழங்கணும் இந்த மாதிரியான பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் தேவையில்லாமல் ஒரே இடத்துல கூடுவதற்கு தவிர்க்கணும் அதே போல் சுற்றுலா பொதுமக்கள் வர்றதை தவிர்க்கணும் இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறை இருந்துட்டு வருது இந்த நிலைமையில் தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் வந்துட்டு நாளிலிருந்து அமலுக்கு வருவப்படுற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தினுடைய ஒரு ஒன்பது மாவட்டங்களில் வருகின்ற அக்டோபர் மாதம் ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் பகுதிகளில் இரண்டு கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தலாம் நடைபெற நடைபெற இருக்குது இதற்கான பணிகள் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது இந்த நிலையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த அறி முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு அதாவது தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த ஒன்பது மாவட்டங்களிலையும் வந்துட்டு கூடுதல் கட்டுப்பாடுகள் அதாவது ஏற்கனவே கொரோனாவிற்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய இந்த தேர்தல் கட்டுப்பாடுகளும் நடைமுறையில் வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாகனங்களை பொருத்தப்படும் ஒளிபெருக்கிகளை பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரை மட்டும்தான் அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களில் ஒளிப்பெருக்கியை பயன்படுத்தணும் அப்படின்னா காவல்துறையிடம் அனுமதி எழுத்துப்பூர்வமான அனுமதி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதே போல் எந்த ஒரு அரசு சுவர்லையும் எழுதுதலோ அல்லது விளம்பர விளம்பரங்களை ஒட்டுதல் அப்புறம் கட் அவுட்டுகள் மற்றும் விளம்பர பழகல் வைப்பதற்கும் அனுமதி கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அதே போல் தனி தனிநபருடைய வீடுகளில் வந்துட்டு உரிமையால் அனுமதி தந்தாலும் கூட சுவரில் எழுதுவதோ அல்லது சுவரொட்டி ஒட்டவோ கூடாது அப்படின்ற மாதிரியான விதிமுறைகளையும் வந்துட்டு தமிழக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நாளையிலிருந்து வருகின்ற அந்த தே தேர்தல் நடத்தை விதிமுறையில் அமலுக்கு அமலா நடைமுறை இருக்கக்கூடிய அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்குமே வந்துவிட்டு இந்த நடைமுறையில் வ இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாநில தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க தற்போது இந்த ஒரு தான் வெளியாக இருக்குது இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம்னீங்கன்னா மறக்காம நம்ம புதிய தகவல்கிட்டையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்